சூரத்துல் அல்ஃபஜ்ர் என்ற வல்ஃபஜ்ரி வலையாலின் அஷிர் என்று வரக்கூடிய அத்தியாயத்தின் இறுதி பகுதியை கொஞ்சம் எடுத்து நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த உலக அழிவை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மறுமையிலே நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி உன்னுடைய ரப்பு வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். பதகுமோல் கல்லா இதா துக்கத்தில் அருளு தக்கன் தக்கா, பூமி உடைக்கப்பட்டால் துகள் துகளாக ஆக்கப்பட்டால், அதேபோல மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள், அல்லாஹ் வருவான். ஒஜா அரப்புக்கு வல் மலக்கு சஃபன் சஃபா, அல்லாஹ் வந்த பிறகு அல்லாஹு தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்குரிய கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு கேட்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஒவ்வொரு அடியானோடும் நேரடியாக பேசுவான். ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர் சிலர் இதை ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கலாம், ஒருவன் அவ்வளவு பேரோடும் ஒரே நேரத்தில் எப்படி பேசுவான் என்று. இப்போ ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜிபிஎஸ் என்ன நடக்குது, ஒரே வாய்ஸ் அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிறதா இல்லையா ஒரே நேரத்தில். இப்போ மனித முயற்சியே இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் வலில்லாஹில் மஸலுல் அலா, அவன் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான். என்ன பேச்சு, எப்படி இருக்கிறாய், சௌக்கியமா இருக்கிறாயா, எத்தனை குழந்தைகள், இல்லை முதலாவது என்ன கேட்பான், தொழுதாயா, இரண்டாவது அதற்கு பிறகு என்ன கேட்பான், உனக்கு உலகத்தில் ஒரு ஆயுளை கொடுத்திருந்தேன், ஒரு 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் என்று உனக்கு நான் உலகத்தில் ஒரு ஆயுளை தந்திருந்தேன், அந்த ஆயுளை நீ எப்படி கழித்தாய். மூன்று அடுத்தது என்ன கேட்பான், உன்னுடைய வாலிப பருவம் உனக்கு மிக முக்கியமான ஒரு பருவம், எல்லாம் நிறைவான ஒரு பருவமாக வாலிப பருவத்தை உனக்கு நான் தந்தேன், அந்த வாலிப பருவத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், அதற்கு உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். அடுத்தது கேட்பான், உனக்கு அறிவை தந்தேன், கல்வியை தந்தேன், அந்த அறிவை கொண்டு கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய். உண்மையிலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்ற முறையில் இந்த உலகத்தை பயன்படுத்தியவன் தான் உண்மை மூமின். அவன் கேட்க பதில் சொல்லுவான், தொழுதேன், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய சக்திக்குட்பட்டவரை 5 நேர தொழுகையும் பேணி தொழுது வந்தேன், யா அல்லாஹ், என்னுடைய ஆயுளில் எனக்கு விபரமுள்ள காலத்திலிருந்து உன்னை நினைத்து நான் வாழ்ந்தேன், உன்னுடைய சட்டங்களை மதித்து வாழ்ந்தேன், யா அல்லாஹ், என்னுடைய வாலிப பருவத்தில் என்னுடைய நண்பர்கள் ஜாஹிலியத்தின் பக்கம் போய்கொண்டிருந்தார்கள், என்னையும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், என்னுடைய மனமும் துடித்தது, இருந்தாலும் கூட உன்னை நினைத்து உனக்காக என்னுடைய வாலிப பருவத்தை நான் செலவு செய்தேன், உன்னுடைய மார்க்கத்தை படிப்பது, உன்னுடைய மார்க்கத்தை பரப்புவது, உன்னை தொழுவது, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் நான் தவறி விடுவதற்கு கிடைத்த போதெல்லாம் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த உணர்வோடு நான் அவற்றையெல்லாம் கைவிட்டேன், யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் ஹலாலாக சம்பாதித்தேன், என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு துளி கூட ஹராம் கலந்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய நான் அவமானப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் தியாகம் செய்திருக்கிறேன், ஹலாலாக தேட வேண்டும், ஹலாலாக உண்ண வேண்டும், ஹலாலாக உடுக்க வேண்டும், ஹலாலான உணவையும் உடையையும் என்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் நிறையவே சிரமப்பட்டிருக்கிறேன், நான் தேடியவற்றை யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியான வழிகளில் தவிர வேறு வழிகள் எதிலும் நான் செலவு செய்யவில்லை, கூடாது என்று அறிகிற போது அந்த வழியில் நான் கடைசி வரையும் செலவு செய்ய மாட்டேன், யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த அறிவு, அந்த அறிவை கொண்டு உன்னுடைய அத்தாட்சிகளை பார்த்தேன், உன்னுடைய வேதத்தை படித்தேன், உன்னுடைய தூதரின் சுன்னாவை கற்றுக்கொண்டேன், நான் உனக்கு விருப்பமான முறையில் வாழ வேண்டும் என்று அந்த அறிவை பயன்படுத்தினேன். பதில் சொன்னால் அவனுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இந்த ஆற்றில் அடிபட்டு செல்கிற சருகுகளைப் போல
வெறுமனே பேர் தாங்கி முஸ்லீம்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கு கிடைத்த பதவிகளில் பெருமைப்பட்டு கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை வைத்து பெருமை அடித்துக் கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த கல்வியை கொண்டு ஆணவம் பிடித்து கொண்டு அல்லாஹுவை தொழாமல் ஐந்து வக்து தொழுகை பாழடித்துக் கொண்டு ஹலால் ஹராம் பேணாமல் வாலிப பருவத்தில் ஜாஹிலியத்தான அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு அல்லாஹு தஆலா கொடுத்த அறிவை பயன்படுத்தாமல் வெறுமனே இந்த உலகத்தில் ஷைத்தானோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய கூட்டமாக மாறி ஃபசாதுகளையும் ஃபித்னாக்களையும் பண்ணி திரிந்தவர்கள் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்க கேட்க வலதும் இடதும் தான் பார்ப்பார்கள். வலது பக்கம் பார்த்தால் இந்த உலகத்தில் அவர்கள் பண்ணி அத்தனை ஃபித்னாக்களும் அத்தனை ஃபசாதுகளும் அத்தனை பாவங்களும் இருக்கும், இவ்வளவும் நான் செய்ததா என்று அதிர்ச்சி அடைந்து இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கம் அவன் தேடியவை அத்தனையும் இருக்கும். இந்த நேரத்தில் கேள்வி வந்த திசையை நோக்கி பார்ப்போம் என்று நிமிர்ந்து பார்த்தால் முன்னால் நரகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. மாயரா தில்கா அவஜிஹி இல்லன்னார். முன்னால் நரகத்தை தவிர வேறு எதனையும் அவன் பார்க்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்கிறான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கும். நரகம் கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள். அல்லாஹ் அக்பர். 70,000 மூக்கணாங்கயிறுகள் அந்த நரகத்திற்கும் இருக்கும், ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். வஜீஅ யௌம இதின் பிஜஹன்னம். வெளுத்து வரும்போது நரகம் நிறைந்து கொண்டு கொதித்து கொண்டிருக்கும். யௌம இதின் யதஸக்கரு இன்சான். அந்த நேரத்தில் மனிதன் படிப்பினை பெறுவான். நரகத்தை நேரடியாக அந்த இடத்தில் வைத்து பார்க்கும் போது படிப்பினை வருவான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த படிப்பினையில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? படிப்பினை பற்றி சொல்லுவான், எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்வான். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உள்ளே சோதனைகள் நிறைய, கோடிக்கணக்கில் பெரிய பெரும் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. பெரிய வீடு, வீட்டில் சமயக்காரர்கள் இருக்கிறார்கள், விரும்பியதை சாப்பிடுவதற்கு உரிய எல்லாம் இருக்கிறதா, நான் சாப்பிட முடியாது. ஏனால் இந்த உலகம் நம்மை பொறுத்தவரையில் நிரந்தரமானது கிடையாது, அனுபவிக்கிற இடம் கிடையாது. மறுமை தான் நம்முடைய உண்மையான இடம். இப்போ இந்த சருகுகளாக மாறும்போது நம்முடைய உள்ளத்தில் என்ன வரும்? ஹுப்பு துன்யாவும் கராஹியத்தில் மௌத்தும் வரும். இது கடைசியிலே நம்மை அழித்துவிடும், நாசமாக்கிவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வஹன் என்கிற நோயிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் அதிகமாக நாம் மௌத்தை நினைக்க வேண்டும். அப்போது வஹன் என்கிற நோய் நம்முடைய உள்ளங்களிலிருந்து போய்விடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். இந்த ஆசைகள் இச்சைகளை உடைத்தெறியக்கூடிய அதை நீங்கள் அதிகமாக நினையுங்கள். மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் மௌத், அதுதான் மௌத் என்றார்கள். நாம் ஒரு நாள் மௌத்தாக வேண்டும். நமக்கு மௌத் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மௌத் என்றால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும்.
ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புரூஜி முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மௌத் வரும். நமக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்கிற அஜலை ஆயுளை எழுதியிருக்கிறார். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய டீமோடு வந்து நிற்பார்கள். ஒன்றுமே செய்ய முடியாது, கெஞ்சலாம், ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், என்னுடைய ரப்பே நீ கொஞ்ச நாளைக்கு என்னை பிற்படுத்தினால் நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன், தான தர்மங்கள் செய்வேன் என்று சொல்லலாம். கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி விடுமாறு, என்னை விட்டு விட்டு போகுமாறு இவர்களிடம் சொல்லு என்று கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட அந்த டைம் வந்து விட்டால் லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். இது மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. அது அவர்கள் அந்த நேரத்தில் உயிரை கைப்பற்றி கொண்டு போவார்கள். இப்போ அதிகமாக மௌத்தை நினைத்தால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வஹன் என்கிற நோயிலிருந்து நாம் விடுபடலாம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.